ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் நம்ம வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அது எப்படி பண்ணுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா மாவு, முட்டை, பவுடர் பண்ண சுகர், பவுடர் பண்ணாத சுகர், வெனிலா எசன்ஸ், தண்ணி, அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர், ஆயில் அண்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் கொஞ்சம் சால்ட், அப்புறம் ஃப்ளேவருக்காக சினமன் பவுடர் அண்ட் நட்மெக் பவுடர். அண்ட் இது ப்ளம் கேக்காக இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நான் எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் கிரான்பெரிஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ராஸ்பெரிஸ் அண்ட் கொஞ்சம் ட்ரைட் ரைசன்ஸ். எல்லாமே ட்ரைடாக தான் இருக்குது இதில். இப்போ நான் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பாக இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரைட் நட்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம ஜூஸில் சோக் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கிற ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சே ஆரஞ்ச் ஜூஸாக இருக்கலாம், இல்லை கிரேப் ஜூஸ் இல்லாட்டா. பட் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கிரேப் ஜூஸ் வந்துட்டு இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் ஊற்றிட்டு நம்ம வந்து சோக் பண்ண போகிறோம். இப்போ இதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 கப் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ நான் ஊற்றுறது வந்துட்டு இந்த நட்ஸ் வந்துட்டு நல்ல சோக்காக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா 1.5 கப் ஆஃப் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு நான் என்றைக்கு பண்ணுறேனோ அதுக்கு முந்தின நாள் நைட்டே நான் வந்துட்டு அதை சோக் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். எதுக்குன்னா அப்போ தான் அது வந்து நல்ல ஜூஸில் இறங்கி கொஞ்சம் சாகியாக உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கு முந்தின நாள் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்போ இந்த கேக் பண்ணுறீங்களோ அதிலிருந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களோட ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்துட்டு ஜூஸில் சோக் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிஃப்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சிஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு, அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர், அப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுருந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் உப்பு. இது எல்லாத்தையும் 1-2 வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம சிஃப்ட் பண்ண ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இதை அப்படியே தனியாகவே எடுத்து வச்சுருங்க. அடுத்தால ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம இப்போ 2 சுகர் எடுத்துருக்கோம் இல்லையா, ஒன்று பவுடர் பண்ண சுகர், இன்னொன்று பவுடர் பண்ணாத சுகர். ஃபஸ்ட்டு வந்துட்டு பவுடர் பண்ணாத சுகர் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. இது நல்ல கேரமலைஸ் ஆக விட்டுருங்க. அதுக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃப்ளேமை வந்துட்டு ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம்லே இருக்கட்டும். நல்ல ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு கேரமலைஸ் ஆகட்டும். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பர்ஃபெக்ட் கேரமலைசேஷன் கலர். இப்போ கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றுறப்போ என்னாகும்னா டப்புன்னு மேலே அப்படியே பிடிச்சி தெரிக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒன்றும் இல்லை. உள்ளே என்னாகும்னா உங்களுக்கு வந்துட்டு கட்டியாகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஓகே, பிகாஸ் நீங்கள் வந்துட்டு கிளற கிளற என்னாகும்னா அந்த கட்டியாகிறது கூட மெல்ட் ஆயிரும். 1 or 2 times வந்துட்டு நீங்கள் அப்படியே கிளறிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் வந்துட்டு நல்லாவே கேரமலைஸ் ஆகிடுச்சு, அண்ட் நம்ம கட்டி கட்டியாக இருந்தது பார்த்திங்களா அது கூட அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டை, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் அண்ட் கொஞ்சம் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளோட எலக்ட்ரிக் மிக்சர் இருக்குது பாருங்கள், அதில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இதோடையே நம்ம பவுடர் பண்ண சுகர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மறுபடியும் இந்த எலக்ட்ரிக் மிக்சர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்க போகிறோம். அட் அ டைமில் தேவையே இல்லை, பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோடையே ஃப்ளேவருக்கான இன்க்ரீடியன்ஸ் ஏதாச்சும் சினமன் பவுடர் அண்ட் நட்மெக் பவுடர் இருக்குது, அதுவும் இதோட சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் நமக்கு இன்னும் கொஞ்சமாக சுகரும் மிச்சம் இருக்குது, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா எலக்ட்ரிக் மிக்சர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளஃபியாக இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் கடைசியில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட் 1 செகண்ட் அப்படியே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா என்ன ஆயிடும்னா ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிடும்.
இப்போ இந்த வெட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம ஃபஸ்ட்டு சிஃப்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சுகர் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதாச்சும் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதுக்கப்புறம் கோகோ பவுடர் அண்ட் உப்பு சிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் இதோட சேர்த்துட்டு மறுபடியும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ளம் கேக்கோட ஹீரோ யார்னா நம்மளோட அந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான். அதுவும் நம்ம நேற்று நைட்டே கிரேப் ஜூஸில் சோப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இன்றைக்கி எடுத்து பார்க்குறப்போ டேஸ்ட் பண்ணப்போ அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டை. புளிப்பும் இருந்துச்சு, இனிப்பும் இருந்துச்சு, சாப்பிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ இங்கே கேக் பேட்டர் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த கேக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரே வார்த்தை கிவ் இட் ஆல் அ குட் மிக்ஸ், அவ்வளோதான். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு எல்லாம் சேர்த்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகுதோ அவங்களுக்கு வந்துட்டு கேக் நல்ல டெக்ஸ்சரில் இருக்கும். இல்லைன்னா என்னாகும்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் தனியாக ஒரு இடத்துல இருந்துடும், இல்லாட்டா அந்த கோகோ பவுடர் வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல டெபாசிட் ஆயிரும். ஸோ மிக்ஸிங் தான் பெஸ்ட்டு கேக்குக்கு, இந்த கேக் மட்டும் இல்லை எந்த ஒரு கேக்குமே வந்துட்டு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் வர்றதுக்கான ரீசன் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 6 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா ஃபுல்லாக பட்டர் வச்சுட்டு க்ரீஸ் பண்ணியாச்சு. அண்ட் கீழே லேயரில் வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு கீழே கரெக்டாக சீல் பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அப்படியே நீங்கள் இதில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபைனல் டெக்கரேஷன் மாதிரி, அதாச்சும் பேக்கிங் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ மேலே வந்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் கேஷ்யூநட்ஸ், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்துட்டு மேலே டெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பேக் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகுனா பேக் ஆகிறப்போ இதுவும் சேர்ந்து அப்படியே மேலே எழும்பி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் கேட்டதுனால கேஸ் ஸ்டாப்லேயே எப்படி பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி என்னோடய ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 இதை வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும். ஸோ உள்ளே வந்துட்டு நான் ஒரு குட்டி பவுலை வந்துட்டு இன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ண வைங்க. இப்போ என்னோடய ப்ரெஷர் குக்கர் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் என்னோடய கேக் பேன் இருக்க பாருங்கள், நான் அப்படியே ஸ்லோவாக உள்ளே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்குன்னா ஏதாச்சும் ஒரு சைடு ஆடிச்சுனாலும் நீங்கள் கடைசியில் கேக் பேக் ஆகிறப்போ ஒரு சைடில் கீழே தாழ்ந்துருக்கும், ஒரு சைடில் மேலே பொங்கியிருக்கும். அதனால் ஈவனாக கரெக்டாக இருக்குதான் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் குக்கரை நீங்கள் எப்போதும் நம்ம ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, மேலே விசில்லாம் போட்டு அதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம். சும்மா ப்ரெஷர் குக்கர் அதாச்சும் அந்த ஏர் வெளியே ரிலீஸ் ஆகாத அளவுக்கு அந்த லிட் வந்துட்டு அப்படியே ரெஸ்டில் இருக்கட்டும், அவ்வளவு தான். இதோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மினிமமே உங்களுக்கு வந்துட்டு 1 hour ஆகும். ஸோ 1 hour வந்துட்டு இந்த மாதிரி டூத்பிக் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மாவாக கையில் ஒட்டுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் ஒரு 10 or 15 minutes நீங்கள் வைக்கலாம். பட் இந்த ஃபுல் பேக்கிங் ப்ராசஸ் கூட நீங்கள் மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும். ஜாஸ்தி வச்சுட வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா கீழே வந்துட்டு ரொம்ப அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அண்ட் சைடில் மேலெலாம் உங்களுக்கு குக் ஆகவே ஆகாது. ஸோ ஃபுல் 1 hour மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் டூத்பிக் வச்சு செக் பண்ணோடனே ரொம்ப சாஃப்டாக கையில் வந்துட்டு சுத்தமாக எனக்கு ஒட்டவே இல்லை. அண்ட் இப்போ வந்துட்டு நான் வெளியே எடுத்தாச்சு. அண்ட் இனி இது நல்லாவே கூல்டவுன் ஆகட்டும்.
ஸோ எஸ் ஃபைனலி நம்மளோட கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஸ்ரீமஞ்சு வ்ளாக் சார்பாக அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் விஷஸ். ஓகே, ஸோ இந்த கிறிஸ்மஸ் உங்கள் எல்லாருக்கும் நிறைய சந்தோஷங்கள், நிறைய நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கட்டும். அண்ட் பிறக்க போகிற வருஷம் கூட நல்ல வருஷமாகவே இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.